தாமணி விலகும். அம்மா கேட்பாங்க, என்னடி என்ன மறந்து போச்சுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. டக்குன்னு என்னது அப்படின்னு இல்லை, மறந்து போச்சு. பெட்ரூம் லைட் அணைஞ்சா தான் அவங்கள செட் லைட் விழுவுண்டு. அது சினிமாவையே கிண்டல் பண்ணியிருந்தார். ஏடா லூசடா இவன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமல்ஹாசனை அசிங்கப்படுத்தி விட்டார். பாரதி ராஜாங்கிற புதிய இயக்குனர் மாதவி மொத்தம் மூணு பேர் அடிச்சாங்க. மூணு பேரையும் அந்த பிகினி ட்ரெஸ்ல விட்டு நீச்சல் குளத்தில் விட்டு அட்டி நிமித்திருப்பாரு. அப்போ என்னங்க பாரதி ராஜா எவ்வளவு முந்தானம் முடிச்சு படத்துக்கு டைட்டில் முதல் டைட்டில் சின்ன வீடு, அதாவது வெளியில சொல்லே அப்படிம்பாங்க. நைஸா திருட்டு தினமா பார்ப்பாங்க. நான் 52 வயசுல 27 வயசு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டாரு. ரெண்டாம் படம் எடுக்கும்போது இவர் வந்து ப்ளூ ஃபிலிம் எடுக்காருங்கிற மாதிரியான ஒரு தவறான பிரச்சாரத்தை ஏற்படுத்தி விட்டாங்க. துள்ளுவது இளமை வந்து முதல்ல ஆரம்பித்தவர் கஸ்தூரி ராஜா தான். அதுக்கப்புறம் தான் நாங்கள் எடுத்துக்கிறோம் டாடி, நீங்கள் கொஞ்சம் வயசான மாதிரி எடுத்துக்கிட்டீங்களே. பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹை எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் சென்னை. Ranked as number one university in India for research. BTech admissions opens. Apply online. ஹலோ சார், வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்போவுமே வித்தியாசமான பகுதி நம்ம பகுதி. அநேகமாக பேசுகிறது இது இது முன்னுரை தான். கேட்குறவங்க எல்லாரும் சார் சூப்பராக பண்ணுறீங்க சார், எப்படி சார் இவ்வளவு விஷயங்களை கே இது பண்ணுறீங்க, எப்படி தான் நவீன் குடஞ்சி குடஞ்சி கேட்டாலும் நீங்கள் அந்த இப்போ பதில்கள் ரொம்ப நல்லா சொல்கிறீங்க சார். யாராவது உங்களை திட்ட மாட்டாங்களா, உங்களை மிரட்டலாம் நிறையா வருமே எப்படின்னு கேட்குற நேயர்களுக்கு பதில், நான் என்னுடைய மனசாட்சிப்படி ஆதாரங்கள் இல்லாமல் எதையும் சொல்ல மாட்டேன். 150% நான் பார்த்தது சொல்லுவேன், படித்தது சொல்லுவேன், ஆதாரம் இல்லாமல் எதையும் சொல்லவில்லை. எனக்கு யாரையும் எதிரி கிடையாது, நானும் யாருக்கும் எதிரி கிடையாது. அதனால தான் இவ்வளவு நேரங்கள் நீங்கள் எங்களை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பயில்வான் சினி சீக்ரெட்டில் என்ன ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோன்னா, எனக்கு காலேஜ் டைமில் ஒரு அனுபவம் ஆச்சு. எங்கள் இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் பேசிகிட்டு இருக்கும்போது அவருக்கு என்ன காரணம்னு தெரியல, அவர் சொன்ன ஒரு விஷயம், பாலச்சந்தர் தான் தமிழ் சினிமாவை கெடுத்து வச்சிட்டாருன்னாரு. எங்களுக்குலாம் பார்க்கவே அவ்வளோ ஷாக்கு, என்னடா இவ்வளோ பெரிய டேரக்டர் இவர் எப்படி சொல்கிறார். என்ன காரணம்னா, இவரை பார்த்து தான் இவர் வந்து யார் எப்படி வேணால் இருக்கலாம், உறவுகளெல்லாம் இவர் புதுமையாக காட்டுறன்ற பேரில் என்னென்னவோ தப்பாக கழியலன்னு சொல்லிட்டு அவரோட மென்டாலிட்டி அப்படி இருக்குது. ஸோ ஒரு ஒரு இயக்குநர்களும் அவங்க அறிமுகமான காலகட்டத்தில் அவங்க ஒரு ஒரு பாணியை பின்பற்றிருப்பாங்க. ஸோ அது பல நேரங்களில் கிரிட்டிசைஸ்க்கும் உட்பட்டிருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து பிடிச்சிருக்கும், சில பேருக்கு பிடிச்சிருக்காது, பயங்கரமாக அவங்கள வசப்பாடி இருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது தமிழ் சினிமாவில் இயக்குநர்கள் கடந்து வந்த இந்த கஷ்டமான பாதை எப்படி இருந்துச்சு, என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க எதிர்கொண்டு வந்தாங்க தான் இந்த எபிசோடில் பேச போகிறோம். ஸோ முதல்ல நம்ம பாலச்சந்திர சார்லேருந்து ஆரம்பிப்போமே. ஸோ அவர் எடுத்த ஒரு ஒரு படத்துலையுமே கதை தான் நாயகன், அதுக்கப்புறம் தான் கதாபாத்திரங்களை வச்சு அவர் எடுப்பார். ஸோ பாலச்சந்திரன் சொல்கிறவங்க உங்களுக்கு ஞாபகம் வர முதல் விஷயம் என்ன? இல்லை, முதல் விஷயம் பாலச்சந்தர் வந்து அக்ரஹாரத்தை சேர்ந்தவர். அக்ரஹாரத்திலிருந்து ஒரு பெரிய எதிர்ப்பு வந்துச்சு, அதுதான் வந்து அரங்கேற்றம். அரங்கேற்றம் வந்து முற்றிலும் புதுமுகள். அந்த சமயத்தில் ஸ்ரீதர் கூட பல புதுமுகளை அறிமுகப்படுத்தியிருப்பார். புதுமுகங்களுக்கு ஒரு பழைய முகத்தை ஜோடி போட்டிருப்பார். ஆமாம், அந்த மாதிரி தான் எல்லாம் பண்ணுவார். ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே புதுமுகங்கள். இப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த கதையும் வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு கதை. அதாவது பார்ப்பனிய குடும்பத்தில் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள ஒரு குடும்பம். அந்த குடும்பத்திலிருந்து தன்னுடைய தங்கச்சியை வந்து சினிமாவில் பின்னணி பாட வைக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. அதுக்கு வந்து தன்னை பாலியல் தொழிலாளியாக மாற்றிப்பார். அந்த பாலியல் தொழிலாளி மாறுனதுக்கான காரணம் பாலச்சந்தர் சொன்ன காரணம் ஆப்டா இருந்துச்சு. ஆனால் அப்போது அக்ரஹாரத்துலேருந்து எப்படி வந்து நீ வந்து அக்ரஹாரத்தை சேர்ந்த ஒரு பெண்மணியை என்ன தான் வறுமை கூட்டு கீழே இருந்தாலும் வந்து நீ இப்படி காட்டிட்டியேன்னு ஒரு ஏற்பு வந்துச்சு. அப்போ அவர் சொன்ன ஒரே தகவல், நானும் உங்களை சேர்ந்தவன் தான், நான் நம்ம சமூகத்தை சொன்னால் வேற ஒருத்தரும் கிண்டல் பண்ண மாட்டாங்க, திட்ட மாட்டாங்க. நான் என்னுடைய சமூகத்தை சேர்ந்தவங்க காமிச்சிருக்கேன். என்னுடைய சமூகத்தை சேர்ந்து நீங்களே இப்படி ஏத்தீங்கன்னா இப்படி, இது ஒரு கதையா பாருங்க. மத்தவங்கிட்ட பெருசா எதிர்ப்பு இல்ல, இல்ல ஏற்பாருல. அப்ப வந்து இன்னும் சொல்ல போனா அவரே அவரை திட்டிக்கிட்டாரு அப்படின்லாம் விமர்சனங்கள் வந்துச்சு. ஏன்னா நான் பார்த்த படங்கள்ல என்ன ரொம்ப பாதிச்ச படங்கள், அதாவது ஒரே வார்த்தை, அவ வந்து அந்த தாமணி விலகும், அவங்க அப்பா அம்மா கேட்பாங்க, என்னடி என்ன மறந்து போச்சுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. டக்குன்னு என்னது அப்படின்னு இல்லை, மறந்து போச்சு, ஒரே வார்த்தை தான், மறந்து போச்சு, மறந்து போச்சு. அந்த ஒரே வார்த்தையில் அந்த படத்தினுடைய கதையை பூரா சொல்லுவார். நான் கவனிக்கவே இல்லைம்மா, ஆம்பளைங்கிறதே மறந்து போச்சுடி. அதாவது தயாரிப்பாளருங்கிறவர் கேட்பார், பெட்ரூம் லைட் அணைஞ்சா தான் அவங்கள செட் லைட் விழுவுன்ட்டு, அது சினிமாவையே கிண்டல் பண்ணியிருந்தார். ஸோ இப்போ இந்த படம்லாம் சொல்லுங்கள், மூன்று முடிச்சு படம் வரும்போது அப்போ என்ன பிரச்சனை வந்துச்சு? அதாவது அவர்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து மேற்கத்திய கலாச்சார படங்களை பார்த்துட்டு அப்படியே தமிழ் படுத்துவார். உதாரணமாக சினிமாவில் காட்டப்படாத விஷயங்கள்,
அதாவது கலைஞர் வந்து விதவை திருமணத்தை ஆரிச்சார். இவர் எப்படி இல்லைன்னா, ஒரு பெண்ணு மூணு பேரை காதலிக்கிறாங்க. முதல்ல ஒருத்தரை காதலிக்கிறான், கல்யாணம் பண்ணிக்கிறான், அப்புறம் பாரத்து பண்ணுது, குழந்தை வருது, அந்த மாதிரியான விஷயங்கள் அந்த படத்தில் சொல்லுவார். அதாவது அதில் பாட்டிலே கண்ணாசன் சொல்லுவார், முருகனை நினச்சேன் கண்ணை வந்து நின்னார், கண்ணை நினச்சேன் முருகன் வந்து நின்னார் அப்படிங்கிற பாட்டிலே முருகன் ரெண்டு பொண்டாட்டிக்காரங்கிற விஷயங்கள் நல்லா சொல்லியிருப்பார். பெண்ணு மேலே கொஞ்சம் கூட நமக்கு கோபம் வராது, இயல்பாக இருக்கும். அந்த விஷயங்களை சொன்னார். நானே ஒரு வாரப்பத்திரிகையில் பாலச்சந்திரின் அசிங்க அரங்கேற்றங்கள்னு போட்டு என்னென்ன படத்தில் வந்து அவர் வந்து தப்பு பண்ணார், தமிழ் கலாச்சாரத்தை மீறினார், அதாவது அப்பா வந்து மகளை, அதாவது விஜய் ஸ்ரீவித்யாவுடைய மகளை கமலஹாசன் காலிப்பார், ஸ்ரீவித்யாவை மேஜர் சுந்தரராஜன் கமலஹாசன் அப்பா காலிப்பார், இதெல்லாம் வந்து ஒரு தமிழ் கலாச்சாரத்தை மீறியது. ஆனால் அது படத்தில் தெரியாத அளவுக்கு. இல்லை, இப்போ அந்த டைமில் அதை எப்படி பார்த்தாங்க, புதுமையாக இருக்குன்னு பார்த்தாங்களா, இல்லை இவர் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கலாச்சாரத்தை? இல்லை இல்லை, அப்போவும் வந்து அந்த தமிழ் அறிஞர்கள், தமிழ் ஆர்வலர்கள் இப்படி தமிழ் கலாச்சாரத்தை கெடுக்கிறார் பாலச்சந்திரங்கிற எதிர்ப்பு வரத்தான் செஞ்சுது. ஓகே, இப்போ ஆத்தியம் பேசும்போது பெரியாரை ஏற்க தான் செஞ்சாங்க. அதேமாதிரி இந்த மாதிரி மறுமலர்ச்சி சில புதிய கதைகள் உள்ளே வரும்போது வழக்கம் போல் சனாதனிகள் பேர் சனாதனிகள் ஏற்க தான் செய்வாங்க. அந்த ஏற்பை மீறி படங்கள் வந்து வெற்றி பெற்றுச்சு. அதான் பாலச்சந்திரனுடைய ஒரு தனித்துவம். ஸோ எப்படி பாலச்சந்திரன் சார் மாதிரியும் பாரதிராஜா அவர்கள், ஸோ இயக்குனர் சிகரம் மாதிரி இயக்குனர் இமயம், ஸோ அவரோட ஆரம்பகட்ட காலத்தில் எல்லாருமே சொன்ன மாதிரி செட்டிலேருந்து ஓப்பனாக ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதில் இன்னொரு விஷயம்னா, அவர் சிவப்பு ரோஜாக்களாக இருக்கட்டும், டிக் டிக்காக இருக்கட்டும், ஸோ நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன், அந்த டைமில் பத்திரிகையாளர் என்னப்பா இவர் ரொம்ப ஒரு எனக்கே ஞாபகம் இருக்குது, நானே கேள்விப்பட்டிருக்கேன். 16 வயதுல அப்போ வந்து ஸ்கூட்டர் வச்சுருக்கேன், ஸ்கூட்டரில் போனால் ரைட் சைடில் பெரிய போஸ்டர் ஒட்டியிருக்கு, கோவணம் கட்டிக்கிட்டு கமலாசன் நிற்கார். ஓகே, அவ்வளவு கூர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுவறுப்பான கோவனு கட்டிட்டு கமலஹாசன். ஏன்னா கமலஹாசன் அப்போ வந்து நிறைய டான்ஸ் ஆடுவார், நிறைய கேர்ள்ஸ் கிரேஸ் உள்ளவர், அழகாக இருப்பார். ஆமாம், அவரை போய் கோவனு கட்டிட்டோடனே ஏடா லூஸ் ஆடாயுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமலஹாசன் அசிங்கப்படுத்தி விட்டார். பாரதிராஜாங்கிற புதிய இயக்குனர் என்னது 16 வயதுல அப்படின்னு சொன்னாங்க. அந்த கான்ட்ரவர்சியான விளம்பரமே அந்த படத்துக்கு புல்லிங் பவர் ஆயிடுச்சு. சரி, உள்ளே வந்தால் அப்படியே அந்த தாவணியை தூக்குவார் ஸ்ரீதேவி, இன்னும் மாட்டிக்கிட்டாருன்னு நிறைய வசங்கள் வரத்தான் செஞ்சுது. அதாவது என்ன காரணம்னா, ஆரம்பத்தில் 2 படங்கள் 16 வயதுலே கிழக்கு 2 படமுமே வந்து கிராம படம், ஏ பாரதிய கிராமத்துக்காரையா கிராமத்து ராஜா அப்படின்னு சொன்னோடனே அவர் சேலஞ்சை எடுத்து நானும் இந்த மாதிரி புதுமையான படங்களை கொடுக்க முடியும்னு சொல்லி எஸ்டாப்ளிஷ் பண்ணார் சிவப்புரோஜா. ஓகே ஓகே, வண்டர்ஃபுல். வாலிபமே வா வாண்ணார். ஆமாம், கரெக்ட். அந்த படத்தில் மாதிரி, அதாவது எப்படியோ செக்ஸ் வந்து, அதாவது 2 விதமான செக்ஸ் இருக்குது, நிர்வாணமாக இருக்கிற செக்ஸ் இல்லை, அது 1 செகண்டில் இதாகிடும். ஆனால் அந்த 3 மாதவி மொத்தம் 3 பேர் நடிச்சாங்க, 3 பேரையும் அந்த பிகினி ட்ரெஸ்ஸில் விட்டு நீச்சல் குளத்தில் விட்டு அட்டி இமுத்திருப்பார். அப்போது என்னங்க பாரதிராஜா எவ்வளவு கலக்கே போகணும் எடுத்தவர், இல்லை 2 தூரம் வாலிமையும் வரும், டிக் டிக்லேயும் வரும், 2 படமே அந்த சமயத்தில் பேசப்பட்ட படம் நான் வசூலில் தோல்வியடைஞ்ச படம். அதுக்கப்புறம் தான் செக்ஸிலேருந்து மீண்டு வந்தார் மறுபடியும் பாரதிராஜா. இல்லை, இப்போ நீங்கள் பல நேர்காணலில் உங்கள்கிட்ட நான் கேட்ட பதில்கள்லேருந்து சொல்கிறேன், இந்த 80s வந்த படங்கள் வந்து உண்மையாக சொல்லணும்னா, இப்போ கம்பேர் பண்ணும்போது சில படங்கள் பார்க்கும்போது என்னடா அது 80s இப்படி எடுத்திருக்காங்களோ நிறைய நானே ஆச்சரியப்பட்டிருக்கேன். அப்போ மேற்கத்து படங்களோட தாக்கம் அதிகமாக இருக்கு. ஆமாம், என்ன காரணம், இப்போ ஆங்கில படங்கள் இப்போ தமிழ்நாட்டில் வந்து இப்போ கடந்த ஒரு 10 வருடங்களாக இந்தி படமும் ஓடாது, இங்கிலீஷ் படமும் ஓடாது. ஏன்னா எல்லாம் இங்கிலீஷ் படம் பார்க்குறவங்களாம் வந்து டிவியில் பார்த்துடுறாங்க, ஆனால் அதே சமயத்தில் நெட்டில் பார்க்குறாங்க. அதனால் ஆங்கில படங்களுடைய ஆதிக்கத்தை ஒழிச்சு இந்த மாதிரியான படங்கள் தான். நீங்கள் இடம் ஆங்கில இங்கிலீஷ் படம் இங்கிலீஷ் படங்கிறீங்க, இங்கிலீஷ் படத்தையும் நான் தமிழில் எடுக்கிறேன்டா இன்னு சொல்லி இவங்க அந்த ட்ரெண்டை மாற்றினாங்க. ஓகே, அதாவது தமிழ்லையும் இங்கிலீஷ் படங்கள் வரும் அப்படிங்கிற ட்ரெண்டை மாற்றினர் இல்லை ஒருத்தர் பாரதிராஜா. இல்லை, இப்போ நீங்கள் ஒத்துக்கிறீங்களா, இப்போ 2020 காட்டுற கிளாமரோட 80s காமிச்சா? ஆமாம் ஆமாம், அதாவது எப்படின்னா கிளாமர் என்பது தூண்டப்படுவது, அந்த தூண்டப்படும் போது அதில் வந்து வாசாயினரே சொல்கிறாரு, நிர்வாணத்தை விட நிர்வாணத்தை மறைத்து காட்டும்போது தான் அந்த உணர்வுகள் அதிகம்னு வாசாயினர் எழுதி வச்சிருக்காரு. அதனால் காம உணர்வு வந்து நிர்வாணத்தில் அதிகமாக வராது, அந்த மறைத்து காட்டும்போது தான் வரும். ஓகே ஓகே. ஸோ பாரதிராஜா அவரோட சீடரான நம்ம பாக்கியராஜ் அவர்கள் திரைக்கதை மன்னன், ஸோ அவரோட படங்கள்ல அவர் வித்தியாசமான யுக்திகள்லாம் கையாளுவாரு. பட் இருந்தாலும் அவரோட படங்கள்ல நிறைய பிரச்சனைகள்லாம் வந்து, முதல்ல எப்படி இருந்துச்சுன்னா ஆன்டி சென்டிமெண்ட் டைட்டில் வச்ச முதல் ஆளு என்னையே, அது தூரல் நின்று போச்சு, ஒரு கை மௌன கீதங்கள் இந்த மாதிரி டைட்டில் வச்ச உடனே என்னையா விளங்காதனா இருக்கான், எல்லாருமே திட்டாங்க பாரதிராஜ் சாரை. முந்தான முடிச்சு படத்தை டைட்டில் தவிர மீது எல்லா டைட்டிலும் ஒரு கான்ட்ரவர்சியாக இருக்கும். அப்போ அதாவது அந்த கான்ட்ரவர்சி சொல்லி
அந்த கான்ட்ரவர்சி தலைப்பையே வெற்றி படமாக்குனதில் தன்னுடைய பேரை நிறுத்திக்கிட்டார் திரைக்கதை யோசனை சக்கரவர்த்தி பாக்யராஜ் சார். இதில் சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, பாரதி ராஜாவை பின்பற்றி ஒட்டு மொத்தமாக 45 நாள், அது 3 ஷெடியூலாக இருக்கலாம், 2 ஷெடியூலாக இருக்கலாம், ஒரே ஷெடியூலாக இருக்கலாம், கிராமத்தில் போய் கிட்டத்தட்ட பாடல் காட்சிகளை தவிர அத்தனை பேரும் அத்தனை காட்சிகளையும் முடிச்சுட்டு வந்துடுவாங்க. பாக்யராஜ் சார், மணிவண்ணு, பாரதி ராஜா, இந்த கோஷ்டிகள் எல்லாமே வெளிப்புற படப்பிடிப்பு தான். கேமரா தூக்கிட்டு போனாங்கன்னா 40 நாளில் 80% படத்தை முடிச்சுட்டு வந்துடுவாங்க. ஓகே, அதுவும் ஒரு பெரிய புதுமை. ஓகே சார், இப்போ பாக்யராஜ் சார்ன்னு சொல்லும் போது கண்டிப்பாக இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சின்ன வீடு, இந்த படத்தை அப்போ எப்படி பார்த்தாங்க, இல்லை எப்படி? இல்லை, அது டைட்டில் வந்து வேண்டான்னு தயாரிப்பெல்லாம் சொன்னாங்க. இது ஆக்சுவலாக ஒரு புதிய தகவல், ஏவும் சரவணன் சேரே சொன்னார், முந்தானம் முடிச்ச படத்துக்கு டைட்டில் முதல் டைட்டில் சின்ன வீடு. அவர் துடிச்சிட்டாரன் ஏவியம் சரவணன், ஐயோ எங்கள் ஏவியம் கம்பெனி பேரே கெடுத்துட்டீங்களேன்னு அவர் சிரிச்சிட்டாராம். இல்லை சார், நான் முந்தானம் முடிச்சுன்னு ஒரு கதை வச்சுருக்கேன், அதை வேணா நான் உங்களுக்கு சின்ன வீடு கதையைத்தான் ஃபஸ்ட் எடுக்கிறது எடுக்கிறதா இருந்திருக்கு. இவர் சின்ன வீடு டைட்டிலே வேண்டானவனே இந்த கதை வேண்டான்னு சொல்லி முந்தானம் முடிச்ச சொல்லியிருக்காரு. அப்போ அந்த சின்ன வீடுங்கிறது எப்படின்னா, அந்த பேர் தான் அந்த மாதிரியே தவிர படம் ரொம்ப சூப்பர். அதுதான், அது உள்ளே வந்த பிறகு அந்த நடிப்புகளும் சரி, அந்த கதையும் சரி, காமெடியும் நல்லா இருக்கும். ஆமாம், அதனால் அது நல்ல சக்ஸஸ் மூவி தான். டைட்டில் மைனஸாக இருந்தாலும் கலெக்ஷன் வைஸ் நல்லா இருந்தது. ஓகே, இல்லை அந்த டைமில் மக்கள் எப்படி பார்த்தாங்கன்னா, இது ரெண்டு பக்கமும் பார்க்க வேண்டியது இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தா ஐயோ இந்த மாதிரி படங்களாக நாங்கள் பார்க்க மாட்டோம், இன்னொரு பக்கம் அந்த மாதிரி படம் தான் லைனாக வந்து. இல்லை, நானே அனுபவிச்சிருக்கேன். அதாவது வெளியே சொல்லி ஐயே அப்படிம்பாங்க, நைஸாக திருட்டு தினமாக பார்ப்பாங்க. அது எல்லாருக்கும் இயல்பு, அதாவது உதடு ஒன்று பேசும், உள்ள ஒன்று நினைக்கும். ஸோ இந்த விஷயம்லாம் தொடர்ந்துருக்கு. 90களில் வேலு பிரபாகரன் ஒரு வராரு. ஸோ இவரை பற்றியும் பேசியாகணும், ஏன்னா அந்த டைம்லேயே இவர் இந்த செக்ஷுவல்னு இல்லை, ஓப்பனாக ஒரு ஏ சர்டிஃபிகேட்டே நான் படம் எடுக்கிறேன். இல்லை, வாழ்க்கையும் இப்படி தான். வேலு பிரபாகரனுடைய வாழ்க்கை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது, இல்லை மறந்துருக்கும். எனக்கு தெரியும், அவர் ஜெயதேவின்னு ஒருத்தைய முதல் கணம் ஒருத்தர் இருந்தார், ரெண்டாவது இவர் கல்யாணம் பண்ணிட்டார். இவர் கல்யாணம் பண்ணியிருக்கும் போதே ஜெயதேவி ஒரு நடிகரோட லவ் பண்ணிட்டா, அதை ஏற்றுக்கிட்டு அவர் வெளியே வந்துட்டார், அவர் ஒன்றும் பிரச்சனை பண்ணவே இல்லை. அவர் வாழ்க்கையிலையும் தன்னுடைய இல்லற வாழ்க்கையிலையும் அனுபவிச்சிரு பிரபாகரன். அது மட்டும் இல்லை, ஆமாம், என் ஒய்ஃபு டைவர்ஸ் பண்ணிட்டா வேற ஒருத்தனை வாழ்ந்துட்டுருக்கா, அது என்ன தப்பு, அது அவங்க உரிமைன்னு சொல்லிட்டார். அதுமாதிரி வேலு பிரபாகரன் வந்து கடவுள்னு ஒரு படம் எடுத்தார், நாத்தியவாதி, பெரியாரிஸ்ட்டு. பெரியாரிஸ்ட்டு படங்கள் பூரா எடுத்தது படம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓடிச்சு அந்த படம். ஏன், மணிவண்ணன் வந்து ஃப்ரீயாக தான் அடிச்சு கொடுத்தார் அந்த படத்தில். மணிவண்ணன் வந்து கடவுளாக அடிச்சிருப்பார், நாத்தியவாதியோட கடவுள். அந்த படம் நல்லா இருக்கு, மக்கள் எப்படி ஏத்துக்கிட்டாங்க. ஆமாம், வசூல் ரீதியாக. அதில் இன்னொரு இது என்னென்னா, நான் வந்து அப்படியே கண்ணை மூடிட்டு அவருடைய டைலாக்கை பார்த்தேன்னா அப்படியே எம்ஜிஆர் குரலாகவே இருக்கும். வேலை பொருள்கிட்ட கேட்டேன், இது இளமைக்கால நாடோடி மன்னன் மந்திரி மாரியோட எம்ஜிஆர் வாய்ஸ் மாதிரியாக இருக்குன்னு. ஆமாண்ணே, உண்மைதான் அப்படின்னு சொன்னார். எம்ஜிஆர் வயசு இருக்கு. ஓகே, இல்லை இப்போ வேலு பிரபாகரன் சொன்னா எல்லாருக்கும் ஞாபகம் வர முதல் படமா வேலு பிரபாகரின் காதல் கதை, ஒரு இயக்குனரின் காதல் கதை. ஏன், 52 வயசுல 27 வயசு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டாருல. ஆமாம், அது விஷயம் பக்கம் இருந்தாலும் சொல்றேன், இந்த படம் வேலு பிரபாகரின் காதல் கதை. இந்த படம் ஏ சர்டிஃபிகேட்டோட தான் வரும், படத்துலையும் நிறைய செக்ஷுவல் சீன்ஸ்லாம் வரும். அந்த படத்துக்கு ராஜா சார் மியூசிக் போட்டிருப்பார், இளையராஜா அவர்கள். ஸோ இந்த விஷயம்லாம் எப்படி நடக்குது? இல்லை, அது வந்து அவர் வேலை புறப்படுற எனக்கு கொஞ்சம் நெருக்கமானவர், அடிக்கடி மனசு விட்டு பேசுவோம். அப்போ என்ன சொன்னார், தமிழ் பண்பாடுன்னு ஒன்று இருந்ததுன்னா அது வந்து நாம் எவ்வளவு பின்னோக்கி போயிட்டுருக்கோங்கிறது தான் உதாரணம். அதாவது நம்ம காமத்தை வந்து மறைச்சி அது என்னமோ பெரிய தப்பு மாதிரி நம்ம கொண்டு சேர்த்துட்டோம். காமத்தை மறைச்சி தப்பாக சேர்த்துட்டோம். அதே நம்ம வந்து பாலியல் கல்வி பள்ளிக்கூடத்தில் சொல்லித்தோம்னா இவ்வளவு பெருசாக அது வந்திருக்காது. இந்த எய்ட்ஸ் வந்திருக்காது. 10 வயசுக்கு மேற்பட்ட பசங்களுக்கு பாலியல் கல்வி கொடுக்கணும்னு அப்போ சொன்னார், இப்போ வந்து சட்டமாக்க போகிறாங்க. அதனால் அதாவது தப்பாக பார்த்தோம்னா தப்பாக தெரியும், சரியா பார்த்தோம்னா சரியா தெரியும். இந்த படங்களுக்கெல்லாம் மக்களும் பெருசா ஒரு ஆதரவு கொடுக்கலையா? இல்ல தியேட்டர் ஒன்று சேர்க்க, அது ஓகே, இது பி கிரேட் மூவின்னு சொல்லிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அடைக்கும். அது வந்து ரெண்டாம் படம் எடுக்கும்போது இவர் வந்து ப்ளூ ஃபிலிம் எடுக்காருங்கிற மாதிரியான ஒரு தவறான பிரச்சாரத்தை ஏற்படுத்தி விட்டாங்க. ஆமாம், அது திட்டமிட்டு செஞ்சது தான். ஏன்னா இந்த மாதிரி படங்கள் வந்து அப்புறம் வேற மாதிரி தான் போகும், தெளிவாயிடுவாங்கன்னு. அதனால அவரும் தன்னுடைய படம் தயாரிப்பு ஒரு படம் இன்னும் ரிலீஸ் ஆகாமல் தான் இருக்குது. அந்த முயற்சியை தயாரிப்பாளர்களும் பல இயக்குநர்களும் சேர்ந்து திட்டமிட்டு அதை பிரச்சாரத்தை பண்ணி அப்படி ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஓகே, சூப்பர். ஸோ வேலு பிரபாகரனை தொடர்ந்து அடுத்த இயக்குனர் யாரை பற்றி கேட்குறேன்னா, என்னோடய தலைவன் எஸ்ஏ சூர்யா. என்ன சிரிக்கிறீங்க? இல்லை, என்ன காரணம்னா, எஸ்ஏ சூர்யா வந்து அஜித் சொன்னார், அஜித்துக்கிட்ட கதை சொல்லியிருக்காரு. வாலியா? ஆமாம்,
சொல்லும்போது இவருடைய நடிப்பு அதெல்லாம் பார்த்துக்கிட்டு, ஏப்பா நீயே நடிக்கப்படாதப்பா, என்னை விட நல்லா நடிக்கிறப்பா உண்மையிலப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை அஜித்தே சொன்னார். இப்போ நியூ படம் ரிலீஸ் ஆகுது, இன்ஃபேக்ட் சொல்லலாம் அது பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் நியூன்றது. அந்த படம் ரிலீஸ் ஆகிட்ட பிறகு அதில் ஒரு ஸ்பைடர்மேன் தலைவன் ஒரு பாட்டு வச்சுருப்பாரு, அதுக்கு நிறைய எதிர்ப்பு வந்துச்சு அந்த டைமில். இன்ஃபேக்ட் படம் ரிலீஸ் ஆகிட்ட பிறகு அந்த பாட்டை சேர்க்குறாங்க. ஸோ அப்போ எப்படி பத்திரிகையாளர் மதிகளில் இப்போ படத்தை ஒரு ப்ரெஸ் மீட்டில் போடுறாங்க, ஒரு ப்ரெஸ் ஷோ காட்டுறாங்க, ஸோ அப்போ என்ன மாதிரி ஓகே படமாக நல்லா எடுத்திருக்காருன்னு பார்ப்பாங்களா, இல்லை என்ன இவர் படத்தில் இவ்வளோ கிளாமர்ஸ் வைக்கிறாரு வேணுன்ட்டே வைக்கிறாருன்ற மாதிரி பார்ப்பாங்களா? இல்லை விமர்சகர்களில் வந்து குறை சொல்கிறதுக்குன்னே சில ஆட்கள் இருப்பாங்க. அந்த அதாவது ஒரு படம் என்பது பொழுதுபோக்கு விஷயம். எஸ்ஏ சூர்யா சொன்னது அண்ணே நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் படம் என்பது பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைஞ்சிருக்கணும். காசு கொடுத்து வர்றேன் நான் வந்து ட்ரையாக உத்தரப்பிரதேசத்தில் வெள்ளம் 20 பேர் சாவுன்னு சொன்னேன் செய்தி படம்ன்றான் நியூஸ் ரீல்னு பார்த்துட்டு போயிடுவான். ஸோ நான் வந்து கமர்ஷியல் எலிமெண்ட்ஸை நான் சேர்த்தாகணும். நான் ஒரு புது நடிகன், நான் என்ன தான் டைரக்டர்னாலும் நான் என்னை பார்க்குறதுக்கு அவன் வரணும், நான் பார்க்குற விஷயங்களை சொல்லணும் அப்படிங்கிற போது அப்படி சில சேர்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி இளையராஜாவை நக்கல் அடித்து கூட அவர் படம் எடுத்தார். அப்போ அதாவது இளையராஜா ஏதோ அவருக்கு மியூசிக் போட மாட்டேன்னு சொன்னதுனால பாருன்னு சொல்லி அதுக்கும் அவரே நினச்சாலும் அந்த அந்த எதிர்ப்புகளை வந்து எப்போவுமே ஒரு கான்ட்ரவர்சியான படம் எடுக்கும்போது அந்த இயக்குநர்கள் வந்து துணிச்சோடு இருக்கணும். ஆமாம் நான் எடுத்தேன், படம் ஓடலை, படம் ஓடிச்சு அப்படின்னு தைரியமாக சமாளிக்கணும். ஏன்னா அவர் நடித்து சம்பாதிச்சு அப்புறம் இயக்கி சம்பாதிச்சதில் பெரும்பகுதியை சொந்த படம் எடுத்தது விட்டவர்களில் ஒருத்தர் எஸ்ஏ சூர்யா. இல்லை நான் கேட்குறோன்னு நினச்சிருந்தாலும் நீங்கள் இசையை ஞாபகப்படுத்துறீங்க, இசை படம் இளையராஜா அவர்கள் பார்த்துருப்பாரா இல்லை அவர் என்ன நினச்சிருப்பாரு? இல்லை பார்த்துட்டு என்ன சொல்லுவார், ஆமாம் என் கேரக்டர் இருக்குது அதுக்கு என்ன அப்படின்னு நினச்சிருப்பார். அதாவது உண்மையில் நிறைய மிகைப்படுத்தப்பட்ட செய்திகள் இருந்தாலும் கோவம் வரும். உண்மையை சொன்னாச்சுன்னா கொஞ்சம் நேரம் கோவம் வரும், சரி நாமளும் அப்படி தானே இருந்தோம் அப்படின்னு தத்திக்குவாங்க. ஆனால் படம் எடுக்கும்போதே அவர் ஒரு நோக்கத்தோடு எடுத்துருக்காங்க. ஆமாம் கொஞ்சம் அதாவது எப்போவுமே திறமை இருக்கிறவங்ககிட்ட திமிரி இருக்கும், அதுவும் அசாத்திய திறமை இருக்கிறவர் இளையராஜா. அவட்ட திமிர் இருக்கிறது தப்பு இல்லைங்கிறதா என்னுடைய கருத்து. கடலில் மென் இசை மலை இல்லை மென் இசை களி நடப்புரி இருப்பா து 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 து. ஏன்னா திறமையே இல்லாமல் அவன் திமிர் பிடிச்சிட்டு இருக்கான். நிஜமாகவே திமிர் பிடிச்சவர் ராகதேவன், அதாவது ஆங்கில படங்களுடைய இசையை ஒழிச்சவர், இந்தி படம் பாட்டுகளை தான் பாடுவோம் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலையை கரெக்டாக மாற்றி தமிழ் இசை நான் போடுற பாட்டை நீ நீ சந்தோஷப்படியாது, சோகத்துக்கானாலும் சரி சந்தோஷத்துக்கானாலும் சரி திருவிழாவுக்கானாலும் சரி எல்லா நவரச பாடல்களில் போட்டு அடித்தார்ல இளையராஜா. அதனால் அது ஒரு அந்த மாதிரி திறமையாக அது அதீதமான திறமையாளர்களுக்கு கோபம் இருக்கும். ஏன் இப்போ பரமசிவனுக்கே கோபம் இருந்துச்சு, பார்வதிக்கு கோபம் இருந்திருக்கு, படைச்சவனுக்கே இருக்கும்போது அவர் இசையை படிச்சவர் அவர் கோபம் இருக்குல்ல என்ன தப்பு? நல்ல விஷயமா சொல்லிட்டீங்க. சே சூர்யா தொடர்ந்து அடுத்த இயக்குனர் செல்வராகவன் அவர்கள் அண்ணனோட பர்சனல் ஃபேவரட்ட. ஓகே செல்வராகவன் அவர்கள் ஃபஸ்ட்டு துல்வதேவலையுமே படம் எடுக்கிறாங்க. படம் ரிலீஸ் ஆகும்போது கிட்டத்தட்ட அந்த படத்தை வந்து ஒரு பி கிரேட் மூவி சாஃப்ட் பான் மூவின்ற மாதிரி தான் வெளியே பிரபலப்படுத்துகிறாங்க. பட் இருந்தால் தாண்டி படம் ஓடுது. பட் அதை தொடர்ந்து அவர் எடுக்கிற காதல் கொண்டு என்ன இருக்கட்டும், சவஞ்சி ரெயின்போ கல்யாணம் இருக்கட்டும், கதையாக எல்லாம் நல்லாயிருக்கு. உண்மையில அந்த குற்றச்சாட்டு எல்லாம் டைமில் வச்சாங்கன்னு நினைக்கிறேன். எதுக்காக இவர் வேணுன்ட்டு இந்த செக்ஷுவல் சீனை வைக்கிறாரா? துள்ளுவத இளமைங்கிற ஒரு கேச்சிங் டைட்டில், நெஞ்சொல்ல போனால் எம்ஜிஆர் படுத்தது பாட்டு டைட்டில் அது துள்ளுவத இளமை. அப்போ ஓ இளமை துள்ளுதா, இளமை ஊஞ்சலாடுதுன்னு வச்சார் சிறிதர். இளமை ஊஞ்சலாடுதுன்னா அங்கே அது அப்படியே இளமை ஊஞ்சலாடுங்கிற பற்றியே ஒரு 20 நிமிஷம் பேசலாம். ஏன் இளமை ஊஞ்சலாடுது, வயசாகி போச்சு. அதனால் அதே சமயத்தில் இளமை ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்குன்னா அங்கே இங்கேயும் போகுது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச செல்வராகவன் படம் சொல்லுங்கள். இல்லை அதாவது ஒரு மனிதன் வந்து ஒருத்திய வலுக்கட்டாயமாக லவ் பண்ணுறான்னு வச்சுங்க, வெறியன் ஆயிரும். ஒரு கட்டத்துக்கு மேலே இவா நம்மளை விரும்பலை வேண்டாம் பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு விட்டுருணும் வெறி வந்துட்டு வச்சுங்க, அப்போ அவனுக்கு வந்து கொலவெறி ஆயிரும். அந்த கொலவெறியை அதை தெளிவாக காமிச்சிருப்பார். துள்ளுவத இளமை வந்து முதல்ல ஆரம்பித்தவர் கஸ்தூரி ராஜா தான். அதுக்கப்புறம் தான் நாங்கள் எடுத்துக்கிறோம் டாடி, நீங்கள் கொஞ்சம் வயசான மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா இல்லைன்னா சரி ரைட்பா நீ சொல்லி கொடுத்துட்டாரு. முதல்ல ஆரம்பத்தில் விளம்பரம் வரும்போது செல்வராகவன் தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இல்லை இல்லை என் பையன் தான் டைரக்ட் பண்ணுறான். இன்னும் சொல்ல போனால் நான் ஆரம்பத்திலே டைரக்டர் ஆகணும்னு நினச்சேன். யார் தனுஷ், டைரக்டர் ஆனால் டைரக்டர் ஆகலாம்னு நினச்சிட்டு தான் நான் எங்கள் அண்ணன் டைரக்டர் ஆகிட்டார். அந்த டயலாக் போர்ஷன் மட்டும் நீண்ட நாளைக்கு அப்புறம் ஆடியோ வந்துச்சு. காதல் கொண்டேன் ஆ காதல் கொண்டேனில் ஒரு 10 நிமிஷம் சத்தம் வரும் பேசுவாங்க இல்லையா, அதை தனியாக ஆடியோ வித்துச்சு.
அப்போ கேசட்டு, அதாவது காதல் உண்டையின் கிளைமேக்ஸ் கேசட்னே வித்துச்சு. சூப்பர். ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சு முன்னை விட ஆடியன்ஸ் இன்னும் பயமா அவ்வளோ. ஆமாம், அதாவது ஆடியன்ஸுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரியுது. அதாவது வெளிநாட்டு படங்களுடைய தாக்கங்கள் தமிழ்நாட்டு தமிழ் படங்கள்ல அதிகமாக இருக்கு. ஓகே, ஃபண்டாஸ்டிக். ரொம்ப விஷயம் ரொம்ப அழகாக சொன்னீங்க கோர்வையா. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ. பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹை எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச், சென்னை. Ranked as number one university in India for research. BTech admissions opens. Apply online. ரமலத்து திடீர்னு கொந்தளிச்சிட்டானு, ரெண்டு குழந்தைங்க இருக்கு உனக்கு இருக்கு நீ எந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு கையாமையான்னு நைன் தரவிட்ட நேரடியாகவே போய் சுந்தரம் உங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் இந்த சிம்ரன் விஷயத்தில் என்னை போட்டு வருன்னு வருத்திட்டீங்கன்னே.